குலசை முத்தாரம்மன் துணை நல்வாக்கு ஜோதிட நிலையத்தின் ஆனந்த வணக்கம். அறுபடை வீடுகளுள் ஒன்றான திருச்செந்தூரிலிருந்து 13 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது குலசேகரப்பட்டினம். இங்கு கடற்கரைக்கு அருகாமையில் சுவாமி ஞானமூர்த்தீஸ்வரருடன் அமர்ந்திருந்து அன்னை முத்தாரம்பாள் அருள்பாலித்து கொண்டிருக்கும் இத்திருத்தலம் அமைந்துள்ளது. இத்திருத்தலத்தின் சுவாமியாக ஸ்ரீ ஞானமூர்த்தீஸ்வரரும் அம்பாளாக முத்தாரம்பாளும் ஒரே பீடத்தில் அமர்ந்திருக்கின்றனர். இத்திருத்தலத்தில் காமிகா ஆகம முறைப்படி பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. குலசை முத்தாரம்மன் கோவில் என்று சொன்னாலே அனைவருக்கும் நினைவுக்கு வருவது தசரா திருவிழாதான். தசரா திருவிழாவின் புராண கதை. முன்னொரு காலத்தில் வரமுனி என்றொரு முனிவன் இருந்தான். ஒரு நாள் அவனது இருப்பிடம் வழியாக அகத்திய மாமுனிவர் வந்தார். தன்னுடைய ஆணவ திமிரால் அகத்திய முனிவரை மதிக்க தவறியதோடு அவரை அவமரியாதையும் செய்தான். மனம் நொந்த தமிழ் ஞானி அகத்தியர் வரமுனியை எருமை தலையும் மனித உடலும் பெற்று அம்பாளால் அழிவாயாக என சாபமிட்டு சென்றார். அகத்திய மாமுனிவரின் சாபத்தால் வரமுனி எருமை தலையும் மனித உடலும் பெற்றான். 3 உலகங்களையும் அடிமைப்படுத்தினான். தன் வாழ்வின் பிற்பகுதியில் அசுரனாகவே வாழ்வை நடத்தினான். அதனால் அவன் மகிஷாசூரன் என அழைக்கப்படலாயினான். மகிஷாசூரனின் இடையூறுகளை தாங்க இயலாத முனிவர்கள் தேவர்கள் அன்னையை நோக்கி வேள்வி நடத்தி கடும் தவம் புரிந்து மகிஷாசுரனின் இடையூறுகளை நீக்கித்தர வேண்டினர். அவர்கள் நடத்திய வேள்வியில் சிறு குழந்தையாகவே முத்தாரம்மை பிறவி எடுத்தாள். 9 நாட்களில் அம்மை முழு வளர்ச்சி பெற்று 10ஆம் நாள் மகிஷாசுரனை அழிக்க புறப்பட்டாள். முத்தாரம்பாள் 10ஆம் நாள் மகிஷாசுரனை அழித்த நாளையே தசரா என்று கொண்டாடி வருகின்றனர். தசரா திருவிழாவின் 10ஆம் நாள் மகிஷாசூர வதம் சூரசம்ஹாரம் நடைபெறும். அப்போது அங்கு திரண்ட பக்தர்களால் கடற்கரையே போர்க்களம் போல் காட்சியளிக்கும். அம்பாள் பக்கத்தில் உள்ள பக்தர்கள் அம்பாளுடைய படையினராகவும் மகிஷாசூரன் பக்கத்தில் உள்ள பக்தர்கள் மகிஷாசூரனின் படையினராகவும் ஒருவருக்கொருவர் மோதிக்கொள்வதாக தெரியும். என்றோ நடந்த சூரசம்ஹார காட்சி இன்றும் நடைபெறுவதாகவே தெரியும். தசரா திருவிழாவின் போது புதிதாக வரும் மக்களுக்கு பெரும்பாலான பக்தர்கள் வேஷம் கட்டியிருப்பதால் இந்த குலசேகரன் பட்டணம் பூலோகமாக தெரியாமல் தேவலோகமாகவே தெரிகிறது. நன்றி.